ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் மகாபெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக வரிசையில் காத்துருந்தார். சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தவர்கள் எல்லாரும் தங்களோட குறைகளை பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி வேதனைப்பட்டார்கள். அவள் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டு அவளுக்கு ஏற்ற தீர்வை சொல்லின்றிருந்தார் மகாபெரியவா. அந்த பணக்காரரோட முறை வந்தது. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினார். பணக்காரரோட அவர் மனைவியும் வந்திருந்தா. சுவாமி, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று என் மனசை நெருடிண்டே இருக்குது. இந்த உறுத்தலுக்கு காரணம் தெரியல, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னார். அவர் மனைவியும் கை கூப்பிண்டு, ஆமாம் சுவாமி, நீங்கள் தான் நல்ல பாதையை காட்டணும்னு சொன்னார். பெரியவா அவளை புன்னகையோடு பார்த்தார், பிரசாதம் கொடுத்தார். அடுத்தவாளுக்கு உதவுற பாக்கியம் உங்களுக்கு இருக்கோ அப்படின்னு கேட்டார் சுவாமிகள். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரெண்டு பேரும் பிரமிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் சுவாமிகள். வீட்டுக்கு வந்த அந்த பணக்காரருக்கு பெரியவா என்ன சொன்னார்னு புரிஞ்சிடுத்து. அவரோட தம்பியும் தங்கையும் கஷ்டப்பட்டுருந்தா, அவளுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த பணக்காரர் ஆசைப்பட்டார். ஆனால் அவரோட மனைவி அவளுக்கு எந்த உதவியும் செய்ய விடலை. அவளை மீறி அவர் தன்னோட தம்பி தங்கைக்கு உதவி செஞ்சால் வீட்டில் சண்டை தான் வரும், நிம்மதி இல்லாமல் ஆயிடும். அதனால் அவர் அவளுக்கு எந்த உதவியும் செய்யலை. சுவாமிகள் சொன்ன வார்த்தை அவர் மனைவியோட மனசில் தைச்சது. அவள் செஞ்ச தப்புக்காக வருந்தினா, தன்னோட மச்சினருக்கும் நாத்தனாருக்கும் உதவி செய்ய முன்வந்தா. மனைவியோட சம்மதத்தோட தம்பி தங்கைக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பணக்காரர் போனார். ஆனால் அவள் எல்லாரும், அண்ணா நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சால் உங்கள் குடும்பத்தில் குழப்பம் வரும், வேண்டாண்ணா நீங்களாவது நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு அந்த பணக்காரர், இனிமேல் அப்படி எந்த பிரச்சனையும் வராது, என்ன உதவி செய்ய சொன்னதே என்னோட மனைவி தான்னார். ஒருத்தரோட குணத்தை முழுசாக மாற்றுற சக்தி பெரியவாளோட ஆசீர்வாதத்துக்கு இருக்குது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த நெருடலும் இல்லை, சந்தோஷமாக பெரியவாளை தரிசனம் பண்ண போனா. நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போகாது, நம்மளை சுற்றி உள்ளவாளையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டை.